அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு இரண்டு, பாடம் தமிழ் பாடம். பாடத்திற்கான தலைப்பு ஏழாவது பாடமாக கொடுத்துருக்காங்க, நெற்பானையும் எலியும் என்ற பாடல். ஏழாவதாக கொடுத்துருக்கிறது நெற்பானையும் எலியும் என்ற பாடல். உங்களுக்கு பாடல்னால் பிடிக்குமா குழந்தைங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த பாட்டை மனசுக்குள்ளேயே பாடிட்டே வாங்க. ஒருவர் பற்றியா நாம் பாடலை பாடுவோம். பாட்டியின் வீட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வலியொரு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. இதுதான் முதல் பத்தி, சரியா? அடுத்து இரண்டாவது பத்தி, உள்ளே புகுந்து நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்தும் பருத்ததடா, மெல்ல வெளியில் வருவதற்கும் ஓட்டை மெத்தச் சிறிதாகி போச்சுதடா. அடுத்த மூன்றாவது பத்தி, பானையை காலை திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கண்டதடா, ஓடிப்போய் அதை கவ்விய சென்றதடா. அடுத்து நான்காவது பத்தி, கல்ல வலியினில் செல்பவரை எமன் காலடி பற்றி தொடர்வானடா, உள்ளபடியே நடப்பவர்க்கு தெய்வம் உச்ச துணையாக நிற்குமடா. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். முதல் பத்தியை பார்ப்போம். முதல் பத்தியில் இந்த பாட்டியை என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஒரு பழம் பானை வச்சுருக்காங்க. பழம் பானைன்னா என்ன? பழைய பானை, ஒரு பானை வச்சுருக்காங்க. அந்த பானையில் ஒரு புறம் ஓட்டையை, பானையின் ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வலியறு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. உள்ளே அந்த ஓட்டை வழியாக உள்ளே போன சுண்டலி நல்லா சாப்பிட்டுச்சு. அடுத்து இரண்டாவது பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே புகுந்து நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்து பருத்ததடா. என்னாச்சு? உள்ளே போய் நெல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த சுண்டலி என்னவாயிடுச்சு? குண்டாயிடுச்சு. என்னவாயிடுச்சு? குண்டாக பருத்து போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? அதால் வெளியில் வர முடியுமா? முடியாதுல்ல. மெல்ல வெளியில் வருவதற்கும் ஓட்டை மெத்த சிறிதாகி போச்சுதடா. என்னாச்சு? வெளில வர முடியல. அதால் காலையில் என்ன பண்ணுறாங்க பாட்டி? பானையை காலை திறந்தவுடன், மூன்றாவது பத்தியில் சொல்கிறாங்க பாருங்கள், பானையை காலை திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்தவர் பூனை எலியினை கண்டதடா, ஓடிப்போய் அதை கவ்விய சென்றதடா. பானையை காலையில் பாட்டி திறந்து பார்க்குறாங்க, உள்ளே எலி இருக்குது. அந்த பக்கமாக பாட்டி பக்கமாக வந்த பூனை அந்த எலியை பார்த்துருச்சு. பார்த்தோன்னே என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே கவ்வி பிடிச்சிருச்சு. என்ன பண்ணுச்சு? கவ்வி பிடிச்சி கொண்டு போயிடுச்சு. அடுத்து நான்காவது பத்தி, கல்ல வலியினில் செல்பவரை எமன் காலடி பற்றி தொடர்வானடா, உள்ளபடியே நடப்பவர்க்கு தெய்வம் உச்ச துணையாக நிற்குமடா. கல்ல வழியில் போனால் திருட்டு வழியில் திருட்டுத்தனமாக தானே அது சாப்பிட போச்சு எலி. பாட்டிக்கு தெரியாமல் உள்ளே போய் அந்த நெல்லெல்லாம் சாப்பிட்லான்னு போச்சு. தப்பான வழியில் போனதுனால அது பூனையால் பிடிப்பட்டு கொல்லப்பட்டுச்சு, சரியா? தப்பான வழியில் போனால் நமக்கு கெடுதல் தான் நடக்கும். அதனால் எப்பயுமே நம்ம நல்ல வழியவே பின்பற்றி செல்லணும். நல்ல வழியை பின்பற்றுவோம், நலமுடன் வாழ்வினை வாழ்ந்திடுவோம். இந்த பாடலை எழுதுனது யார் தெரியுமா? கவிமணி தேசிக விநாயகம். கவிமணி தேசிக விநாயகம். சரி, இப்போ இந்த பாடலை ஒரு தடவை நம்ம பாடுவோம். பாட்டியின் வீட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வலியொரு சுண்டலையும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. உள்ளே புகுந்து நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்து பருத்ததடா, மெல்ல வெளியில் வருவதற்கும் ஓட்டை மெத்தச் சிறிதாகி போச்சுதடா. பானையை காலை திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கண்டதடா, ஓடிப்போய் அதை கவ்வியே சென்றதடா.
கல்ல வலியினில் செல்பவரை எமன் காலடி பற்றி தொடர்வானடா, உள்ளபடியே நடப்பவர்க்கு தெய்வம் உச்சத்துணையாக நிற்குமடா. பார்த்தீங்களா, நல்ல வழியில் நடந்தோம் அப்படின்னா நமக்கு தெய்வம் என்றைக்குமே உச்சத்துணையாக, நமக்கு பக்க பலமாக உச்சத்துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பாடலை. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.